நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB ஆகஸ்ட் 23 அன்று தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம். ஆகஸ்ட் 23 TRBயின் சார்பாக ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய TRTE ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு, இதற்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டில் தமிழ் பாடம் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதற்கான டீட்டெயில் இன்று வெளியிட்டிருக்காங்க. அதனை குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம். ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது வெளியிட்டிருந்தாங்க. முதல்ல உங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 18/7 பாட்னிக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தமிழ் பாடத்திற்கு, கடைசியாக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, 26/7/2024 கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்புறம் அதை மாற்றி அமைத்து 1/8 ஹிஸ்டரிக்கு கொடுத்ததோட நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. 7வது அறிவிப்பாக தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இன்று உங்களுக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட், இது உங்களுக்கு டீட்டெயிலாக அனைத்து காலி பணியிடங்களையும் கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடியது தான், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரோல் நம்பர், கேண்டிடேட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதே மாதிரி என்ன கேட்டகிரி, கம்யூனிட்டி என்ன, PhD இருக்குதா. ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதில் என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்யூனில் என்ன டேனில் உங்களை அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு, சரிங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, டீட்டெயிலாக. அதே மாதிரி SGT ஆசிரியராக பணியாற்றக்கூடிய டீட்டெயிலும் இதில் என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை முழுமையாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 21 பக்கங்களை உள்ளடக்கிய தமிழ் பாடத்திற்கான டீட்டெயில் ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இங்க கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன்ல உங்களை எலிஜிபிளா இல்லாமல் இன்எலிஜிபிளில் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஸோ அந்த ரீசன் இறுதியாக ஒவ்வொரு பக்கத்திலையுமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்எலிஜிபிளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட 13 ஆசிரியர்களை என்ன செஞ்சுருக்காங்க, இன்எலிஜிபிள் லிஸ்டில் வச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் எலிஜிபிளுக்கான காரணம் என்ன, நம்ம ஏன் எதை மறைச்சிருந்தோம், எது நம்மளுக்கு மெயினாக காரணம் இருக்குங்கிறத இந்த லாஸ்ட் கட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது TRTE தமிழ் பாடத்திற்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பகுதி. ஸோ வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கு லிஸ்ட்டு வெளியாகிருக்குது. லிஸ்ட்டில் பயிற்சி பெற்று அரசு பணிக்கு தயாராக இருந்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கவும் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். ஸோ நூல் இலையில் வாய்ப்பை தவறவிட்ட ஆசிரியர்கள் அடுத்த தேர்வுக்கு தங்களை சிறந்த முறையில், இது ஒரு படிக்கட்டாக எண்ணி அடுத்த தேர்விற்கு சிறந்த முறையில் தயாராகி தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.